அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரியாஸ் டேஸ். இன்றைக்கி நம்மளோட சமையலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்டர் சிக்கன் தந்தூரி வீட்டில் பேன்லேயே வந்து செய்வோம். இப்போ வாங்க, அதுக்கு தேவையான பொருட்களில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பேனை நல்லா ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 25 grams வந்து பட்டர் எடுத்து வச்சுருக்கேன். அதை ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு கடாயில் சேர்த்துட்றேன். நல்லா ஸ்ப்ரெட் ஆகட்டும். இதோட சேர்த்து நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு 2 tablespoons அளவு குக்கிங் ஆயில் சேர்த்துக்கிறேன். நல்லா மெல்ட் ஆகட்டும் பட்டரை. ஒரு 1/4 kilo சிக்கன் வந்து வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன். இப்போ இதை வந்து இதில் சேர்த்துறேன். சிக்கன் சேர்த்தோன்னே ஒரு 2 tablespoons அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம சேர்த்துருவோம். சேர்த்துட்டு காஷ்மீரி சில்லி பவுடர் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 tablespoons அளவு நான் சேர்க்குறேன். ரொம்ப குவிக்காக முடிஞ்சிடும் இந்த டிஷ்ஷு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1/2 tablespoons அளவு மல்லித்தூள் வந்து சேர்க்குறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு கரம் மசாலா தூள் வந்து ஒரு 1 tablespoon அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 100 gram தயிர் வந்து எடுத்து வச்சிருக்கேன், ஃப்ரெஷ் தயிர். இதே இதில் நான் சேர்த்துறேன். இப்போ ஒரு ஸ்பூனை வச்சு இதை நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்குவோம். மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 1/4 tablespoons அளவு மஞ்சத்தூள் போட்டு சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்குவோம். இந்த சிக்கன் வேகிறதுக்கு தண்ணியே சேர்க்க வேணாம். நம்ம வந்து தயிர் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதிலே வந்து உங்களுக்கு நல்லா வந்து வெந்துடும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நல்ல மூடியோ லிட்டோ போட்டு நீங்கள் மூடி வச்சுருங்க. உங்களுக்கு நல்ல சிக்கன் வந்து ஒரு 10 minutes வந்து நல்லா குக் ஆயிரும். அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் எல்லா சைடுமே உள்ள. இப்போ ஒரு லிட்டை போட்டு மூடிடுவோம். ஒரு 10 minutes வெயிட் பண்ணுவோங்க, நல்லா குக் ஆயிரும் உங்களுக்கு. இப்போ ஒரு 10 minutes ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த லிட்டை வந்து ஓப்பன் பண்ணிட்டு நம்ம கொஞ்சம் கிளறி விட்டுருவோம். பாருங்க, நம்ம தண்ணியே சேர்க்கல, அந்த தயிர் தான். பாருங்க, மேலேருந்து கீழே பாருங்க, இங்கே ஒரு சிக்கன் பீஸ் வந்து இதாயிருக்கு. ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா இங்கே பாருங்க வெந்திருக்கு. நல்லா கிளறி விடுவோம். கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம சிம்மில் இதை வச்சுருவோம். சிம்மில் வச்சுட்டு இன்னொரு 5 minutes நல்லா குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இன்னொரு ப்ராசஸ் இருக்குது, அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோங்க. இப்போ 5 minutes ஆயிடுச்சு. நம்ம அந்த லிட்டை எடுத்து தனியாக வச்சுருவோம். நீ பாருங்கள், எண்ணெய் தனியாகவும் சிக்கன் தனியாகவும் மசாலா தனியாகவும் இருக்குது. இதுதான் இந்த ப்ராசஸ். நம்ம என்ன பண்ணுவோன்னா, இந்த மாதிரி கட்டை ஸ்பூன் இருந்தால் மட்டும்தாங்க இந்த மாதிரி இதுக்கு நம்ம வந்து நல்லா இங்கே பாருங்கள் நல்லா ஃப்ரை பண்ண முடியும். கீழே அடி பிடிக்காமல் மாதிரிக்கு நம்ம என்ன பண்ணுவோன்னா, ஹேண்ட் வச்சு இந்த மாதிரி ஸ்பூனில் வந்து நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருப்போம். இப்போ இந்த ஸ்டேஜை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, பட்டர் வந்து சேர்க்க போகிறேன். நல்லா உங்களுக்கு வந்து ரோஸ்ட் ஆகிடும். அது ஃபஸ்ட்டு ஒரு 25 grams வந்து சேர்த்துருக்கேன். இப்போ வந்து ரிமைனிங் வந்து ஒரு 25 grams வந்து சேர்க்குறேன் பட்டரை. டோட்டலாக 50 grams வந்து பட்டர் வந்து நம்ம வந்து சேர்க்கணுங்க. அப்போ தான் இந்த பட்டர் வந்து சிக்கனில் போய் நல்லா உங்களுக்கு வந்து சேர்ந்து உங்களுக்கு சாப்பிடும் போது நல்ல ஒரு ஃப்ளேவராக வந்து உங்களுக்கு கிடைக்கும். பட்டர் நல்லா இதோட மெல்ட் ஆகட்டும். மெல்ட் ஆனோடனே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு 2 minutes ஒரு தடவை 3 minutes ஒரு தடவை இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு நம்ம கிளறிட்டே இருப்போம். அப்போ தான் வந்து அந்த மசாலா வந்து சிக்கனை நல்லா சேர்ந்துருக்கும். அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு நல்லா ட்ரை ஆகும். அது
பாருங்க பட்டர் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. என்னோடய ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி நம்ம வந்து தந்தூரி செய்கிறதுக்கு வந்து பேனில் வச்சு செய்யும் போது நல்லா அடி பிடிச்சிருது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமே வந்து உங்களுக்கு வந்து கீழே வந்து இந்த ரொம்ப வந்து கறி பிடிச்சிட்டு சிக்கனில் வந்து அந்த மசாலா வந்து ஒரு மாதிரி அந்த புகை பிடிச்ச வாசனை வருதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணோன்னா எப்பயுமே வந்து ஒரு 1 மினிட்டோ ஒரு 2 மினிட்ஸோ இந்த மாதிரி இந்த ஒரு செகண்ட்ஸ்க்கு ஏற்ற அப்படி நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி நீங்கள் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த மசாலா சேர்ந்துருக்கும், கீழே உங்களுக்கு அடி பிடிக்காது. இன்னும் ஒரு 20 மினிட்ஸ் இது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம சாப்பிடும் போது டைம் கொஞ்சம் உங்களுக்கு எடுக்குங்க. ஏன்னா நம்ம பார்த்து பக்குவமாக செஞ்சால் தான் அந்த ஃப்ளேவர் உங்களுக்கு கிடைக்கும். கடையில் உள்ள அந்த ஹோட்டலில் ரெஸ்டாரண்ட்டில் உள்ள ஸ்டைலில் வந்து உங்களுக்கு அது டிஃப்ரெண்ட் ஃப்ளேவரில் கிடைக்கும். இப்போயே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கலர் பாருங்கள், மீதி உள்ளதை இதே மாதிரி அந்த கலரை வந்து நான் கொண்டு வரேன். ஏன் அப்படின்னா நம்ம சிம்மில் வச்சு தாங்க எல்லாமே பண்ணணும், ரொம்ப தீய விடக்கூடாது. நீங்கள் பாருங்கள் கீழே கூட வந்து பார்த்தீங்கன்னா அடி பிடிக்கலாம், பார்த்தாவே தெரியுது. இந்த மாதிரி நம்ம ஹேண்டு வச்சு இந்த ஸ்பூனில் வந்து பார்த்து நீங்கள் பாருங்கள். எனக்கு ஒன்று வந்து ஒரு 15 மினிட்ஸ் டைம் வேணும் இதுக்கு. நான் இதே மாதிரி நான் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும், அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணுவோங்க. நீ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா உங்களுக்கு அந்த மசாலா எல்லாமே இதில் நல்லா வந்துருச்சு. கீழேயும் பார்த்தீங்கன்னா அடி பிடிக்கல, நீ பாருங்கள் நல்லா வந்துருச்சு. இப்போ இன்னொரு ப்ராசஸ் நான் சொல்கிறேன், இதோட சேர்த்து செய்யும் போது அந்த தந்தூரி வந்து ஒன்றும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இன்னொரு பேனை நம்ம வந்து ஒரு சைடு வச்சுக்குவோம், வச்சுட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு 25 கிராம்ஸ் பட்டரை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது நல்லா மெல்ட் ஆகட்டும். மெல்ட் ஆனோடனே திருப்பி 1 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த சிக்கனை நம்ம இதில் சேர்த்துருவோம். தனித்தனியாக இந்த மாதிரி சேர்த்துட்டு இருக்கிற எல்லா பீசஸையும் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் இதிலே இப்படி இருக்கட்டும். திருப்பி நம்ம வந்து அதை என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பி விடணும் கீழேருந்து மேலே. அப்போ தான் உங்களுக்கு அந்த தந்தூரி ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு நல்லா கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தனியாக பட்டரும் எண்ணெயும் சேர்த்துருக்கனால இன்னும் கொஞ்சம் உங்களோட அந்த சிக்கனோட ஃப்ளேவர் வந்து ஒன்று சூப்பராக இருக்கும். ஃப்ரை ஆகிட்டுருக்கு, இங்கே பாருங்கள் நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு செஞ்ச அந்த பேனில் பார்த்தீங்கன்னா அடியே பிடிக்கல. இங்கே பாருங்கள் உங்களுக்கே நல்லாவே தெரியுது. இங்கே பாருங்கள் சென்டரில் கூட அடி பிடிக்கல, இந்த மசாலா தான் இது எல்லாமே. இது அது வரைக்கும் ஃப்ரை ஆகிட்டு இருக்கிட்ட நம்ம கிளறி விட்டுருவோம். இங்கே பாருங்கள் கீழே கலர் உங்களுக்கு தெரியுதா எந்த மாதிரிக்கு இருக்குன்னு. இதே மாதிரி தான் உங்களுக்கு வரணும், இன்னும் ஒரு 2 to 3 மினிட்ஸ் தாங்க, அவ்வளோதான். இங்கே பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, அவ்வளோதான். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன், இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்தில் நான் மாற்றிடுறேன். இங்கே பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ஒரு பீஸ் எடுத்து காட்டுறேன், இங்கே பாருங்கள் பார்க்கும் போது இவ்வளோ அழகாக இருக்குது. இதே மாதிரி நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம வந்து கொத்தமல்லி காம்புகளை இந்த மாதிரி தூவி விட்டுக்குவோம், சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.